வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்திருக்கு. வேறு லெவலான ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. டாஸ்க் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஞ்சா போச்சு அப்படின்றது தான் டாஸ்க் நேமு. அந்த டாஸ்க் நேம்லேயே நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அசஞ்சா போச்சுன்னா நம்ம அசையாமல் இருக்கணும் அப்படின்றது தான் மையமாக இருக்க போகுது அப்படின்றது கிளியராக தெரியுது. என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரவி நான் எப்பவும் போல் கன்ஃபெஷன் ரூம் போகிறது வந்து லெட்டரை படிக்கிறது தான் அவங்களுக்கு மோஸ்ட்டாக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. வந்து லெட்டரை படிக்கும்போது ஒரு டாஸ்க்கு சொல்கிறாங்க, தலையில் வந்து ஒரு மாட்டு கொம்பு மாதிரி ஒரு கொம்பு மாட்டிடுவாங்களாம், ஓகேங்களா? அந்த கொம்பில் ஒரு மணி இருக்கும். ஸோ எப்பவுமே மாட்டு கழுத்தில் மாட்டுற மாதிரி இது தலையில் மாட்டி விட்ருவாங்க. நம்ம தலையில் அந்த மணி இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம்னா, அந்த அசையாமல் பார்த்துக்கணும், அந்த மணியை வந்து அசையாமல் பார்த்துக்கணுன்றது தான் டாஸ்க்கு. ஸோ நடுவில் ஒரு ஃப்ரீசிங் டைம்ன்ற மாதிரி ஒரு டைம் வரும் போல். ஸோ அந்த அதுக்கு முன்னாடி ஓடிட்டு ஷஃபில் ஆகிட்டு இருக்கலாம். ஃப்ரீசிங் டைம் வரும்போது நம்ம அதே பொசிஷனில் அப்படியே நின்றுணும். அந்த மணி ஆடக்கூடாது. மணி ஆடிச்சுன்னா அவுட், அதுதான் ரூல்ஸ், ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது ரெண்டு டீமாக விளாட்றாங்களா இல்லை ஃபஸ்ட்டு அது ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் ரெண்டு டீமாக விளாட்றாங்கன்றது ஓகே. பட் இதுலேயே வந்து பிரிவினையாக விளையாடுறாங்களா, கூட்டணி சேர்ந்து விளையாடுறாங்களா இல்லை தனித்துவமாக விளையாடுறாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஸ்பிளிட்டப்பில் தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு இடத்துல பார்க்க முடியுது. அப்போ குல் சுரேஸ்வரர் டைரெக்டாக போய் பிரதீப் கிட்டு, என் பக்கம் வராதரா, நான் நேர்மையாக விளையாடிட்டுருக்கேன், என் பக்கம் வராத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி கூல் சுரேஸ் அவுட் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஃப்ரீசிங் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா, உட்காந்துட்டு இருக்காங்க யாராவது ஒரு பிளேயர் போய் உட்காந்துட்டுருக்காங்கன்னா, அவங்க மணியை நம்ம போய் ஆட்டி விட்டனா அவங்க அவுட், ஓகேவா? ஸோ அவங்கள அசைச்சு விட்டாலும் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி டார்கெட் பண்ணால் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறதே எதுனா, அந்த பிரிவினையை உண்டாக்குறதுக்கும் சண்டையை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போய் கூல் சுரேஷ் என்ன பண்ணிருக்காரு, பிரதீப் அந்த ஃப்ரீஸ் டைமில் பிரதீப்போட பெல் அடிச்சிருக்காரு போல். ஸோ பிரதீப் அடித்தா அந்த பெல் அடித்தா அவுட் இல்லை. ஆல்ரெடி ஒருத்தர் அவுட்டு. அவுட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க கேமில், அடுத்து நம்ம யாராவது தட்டி தூக்கணும் காலி பண்ணணும் தானே யோசிப்பாங்க. அது பேசிக்கான கிரைட்டீரியாவில். ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து லிவிங் ஏரியாவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. அனௌன்ஸ்மெண்ட் நடக்கிற இடத்துல வந்து மாயா சொல்கிறாங்க, ரவீனா பிரதீப்லாம் அவுட்டுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துல யார் யார் அவுட்டுன்றதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் பிரதீப்போட பேர் சொன்னோன்னே பிரதீப் ஏதோ ஒரு வார்த்தையை இந்த மாதிரி ஏமாத்திட்டீங்க அப்படி ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறார். ஃபவுல் கேமே என்ன ஒன்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை அசிங்கமாக திட்டி போடுறாரு என்னன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வாயிலிருந்து அப்படியே முத்து முத்தாக வார்த்தைகள் வரும்ல, நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் பேசுவார்ல. பிரதீப் வாயில் வந்தால் அப்படியே முத்து முத்தாக நல்ல சொற்கள் எல்லாம் வரும்ல அவர் வாயில். அதில் ஏதோ ஒரு நல்ல சொற்கள் வந்து கூல் சுரேஷ் அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. ஏய் என்னடா இப்பெல்லாம் பேசுகிற, இப்பெல்லாம் பேசாதரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எமோஷனல் ஆகிட்டு வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி பேக்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டப்படுது. பட் அவர் வீட்டை விட்டு வெளியே போகமாட்டார், ஒரு ஃபன்னாக பண்ணுவார்தான் நான் நினைக்கிறேன். பட் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறதுலாம் இனிமேட்டு தொடரக்கூடாது, தொடராதுன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. கண்டிப்பாக இவர் எவ்வளவுக்கு அவ்வளோ பேசுகிறாரோ பிரதீப், அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து அவரோட டவுன்ஃபால் இறங்குதுன்றதான் நான் பாயிண்டாக பேசுவேன். தவிர டாஸ்க்கு சோத்துட்டீங்களா, அவரை பற்றி பேசுங்க, விவாதம் பண்ணுங்க, இதெல்லாம் ரைட்டு. பட் இன்னொருத்தனை அசிங்கமாக பேசுறது, கேவலமாக பேசுறதுக்கான உரிமை யாருமே கொடுக்கவில்லை. அதை வந்து பண்ணுறது மிக மிக தவறு. அதை தொடர்ந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு கண்டிப்பான தண்டனை வந்து கமல் சார் எபிசோடில் ரெட் கார்டு இல்லை வார்னிங் கொடுக்கணும், ஸ்ட்ரைக் கார்டு எதனா ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுக்கணும். தம்பி இந்த மாதிரி பேசாத, மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது தப்பு, மற்றவங்களை இதே மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி பல விஷயங்கள் நேற்று முத கொண்டு நிறைய விஷயங்கள் பிரதீப் பண்ணியிருக்காரு. இதுக்கு தகுந்த நடவடிக்கை கமல் சார் எபிசோடில் நடக்கப்படும் அப்படின்றது நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது என்னென்னா, ஸோ அது எலிமினேஷன் ஆனால் 18 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் எலிமினேட் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா அண்ட் ரவீனா, ஓகேவா, ரெண்டு பேர். மாயா மற்றும் பூர்ணிமா. ஸோ மாயா மற்றும் பூர்ணிமா எலிமினேட் ஆனாவே மற்றவங்களை அட்டாக் பண்ணி தூக்கணுன்றது தான் பிளானாக இருக்கும். அந்த அட்டாக் மோடில் வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரதீப் பக்கம் மாயா பூர்ணிமா திரும்ப மாட்டாங்க, அதுக்கு பதிலாக கூல் சுரேஷை திரும்பி காலி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு, ஓகேங்களா, நிக்சன், இந்த 7 பேர் காலியாக இருக்காங்க. நிக்சன் வந்து ஐசுதை சேஃப் கார்டு பண்ணுவார். இதில் என்ன ஹைலைட்னா, ஒயிட் கார்டு எல்லாமே சேஃபாக இருக்குது, ஒயிட் கார்டு எதுவுமே அடிவாகாமல் இருக்குது. இதுலேயே ரெண்டு டீமாக இருக்குது. பிரதீப் சைடு வந்து விசித்ரா, டிஜே பிராவோ, அக்ஷயா, விக்ரம் இந்த கேட்டகரியெலாம் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த சைடு வந்து ஜோவிகா, இன்னும் ரெண்டு பேர் அந்த சைடு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இது ரெண்டு கூட்டணியாக பிரிஞ்சு கேம் விளாட்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.